Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். இந்த ரோஸ் பாத்தீங்களா பர்ப்பிள் கலர்ல இருக்குல்ல, இது நான் புதுசா இப்ப வாங்கி இருக்கேன். நான் வந்து ஒரு வீட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தே, அங்க வந்து செடி பழம் இருந்துச்சு. அப்ப வந்து செடி மரம் வாங்கி வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசையா இருந்துச்சு. அதுல ஒரு அஞ்சாறு பழம் இருந்துச்சு. அதை சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால நர்சரி பக்கத்துல போகும்போது செடி பழம் போய் கேட்கறதுக்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா வந்து செடி பழம் வந்து அஞ்சு வகையான செடி பழம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, எந்த செடி பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதாவது ஸ்வீட்டாக இருக்குல்ல அந்த பழம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வந்துட்டோமே வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பர்ப்பிள் கலரில் பீட்ரூட் கோவா அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் அந்த வீட்டில் பார்த்தேன், அப்போ தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வந்து பழம் எதுவும் பார்க்கல, காய் எதுவும் பார்க்கல அவங்க வீட்டில் இருக்கிறதுல. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பெரிய பிளான்ட்டாக இருக்கிறனால இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 150 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே 200 ருபீஸ் சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து கேட்டுட்டோம், வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட் கலர் ரோசஸ் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து பிங்க் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த பிளான்ட் தொட்டியோடு பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து இது இப்போதைக்கு நான் பைசா கொண்டு போகலனால அதை வாங்கலை, இனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது 30 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி கலர் ரோசஸ்லாம் எப்படி வருதுன்னு தெரியல. தொட்டியில் வச்சா நம்ம வந்து ரொம்ப பராமரிச்சோன்னா நல்லா சூப்பராக பூக்கள் பூக்கும், ஆனால் மண்ணில் வச்சோம்னா அழகாக பூக்கும். இப்போ ரொம்ப அழகாக சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கனால இந்த பூக்கள் வச்சா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பீட்ரூட் கோவாவும் அந்த ரோஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க, இது வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ 230 நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கூரில் வந்து எவ்வளவு ருபீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ரெய்னி சீசன்னால் நாங்கள் வந்து இதை வைக்க போகிறேன் நான். அப்புறம் இது வந்து ஒரு முல்லைப்பூன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அதுவும் நான் வந்து இப்போ மழை பெய்யறதுனால சூப்பராக இப்போ வச்சு விட்டுருக்கேன். அப்புறம் வந்து மல்லிகைப்பூ எல்லாமே வந்து நான் வந்து இப்போ வந்து தழுக்க வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில். என் தழுத்த பிறகு வேறு வேறு தொட்டியில் மாற்றணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye friends. அப்புறம் இது வந்து இந்த வாழை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அழகு கொய்ப்பாங்க. அது மாதிரி இது வந்து சாக்கடை தண்ணி பக்கத்தில் வந்து வைக்கும்போது அது வந்து தண்ணி வந்து சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பிளான்ட்டு, அதோடய பூக்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணே, சூப்பராக இருக்குல்ல. இதுவும் வந்து நல்லா பெருசாக வந்து தழுத்து வந்திருக்கு. இந்த பூக்கள் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. மழை நேரனால சூப்பராக தழுத்து வந்திருக்கு.